ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு தந்தூரி மக்னி ப்ராக்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலஸ் நம்ம வந்துட்டு செய்ய போறோம். இது வந்து ரோட்டி, நான் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரா ரைஸ் அது கூட கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான ஸ்மோக்கி ஃபிளேவரோட தந்தூரி மக்னி ப்ராக்லி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி சுட வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சக்கரை. தண்ணி கொதிக்குது. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரோக்கலி ஃபிளவரட்ஸ் இதுல சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ப்ரோக்கலி. ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ப்ரோக்கலி வந்துட்டு தண்ணிக்குள்ள போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இதை வந்துட்டு இப்ப வடிகட்டிடலாம். இப்ப நம்ம பிளான்ச் பண்ணி இந்த ப்ரோக்கலிய வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி அதான எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சம் கெட்டியான தயிரா சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்ப இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்தணும் அப்படின்னு பாத்துக்கலாம். எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன போடணும்னு சொல்லிட்டேன். மஞ்சள் தூள், இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், சாட் மசாலா பொடி, சீரகத்தூள், கரம் மசாலா பொடி, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமா உப்பு, எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் இந்த தயிரோட சேர்த்துட்டேன். இது எல்லாமே நம்ம ரொம்ப மைல்டா தான் சேர்த்திருக்கிறோம். ஏன்னா நம்ம மறுபடியும் கிரேவில எல்லாமே போட போறோம். அதனால இந்த அளவுக்கு போட்டா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கலியை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆக விட்டுருங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அந்த வெண்ணெய் லைட்டா மெல்ட் ஆகட்டும். இது கடையில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, நான் ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது அதனால கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன். பெரிய பல்லா இருந்ததுன்னா ஒரு 4-5 பல் போட்டீங்கன்னா போதும். அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு. இப்ப இத இந்த பட்டர்ல சேர்த்திக்கலாம். இது லேசா வதக்கி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். வந்துட்டு மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இது வந்து கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இதையும் இது கூட சேர்த்திடுங்க. இதையும் ஒரே ஒரு வதக்கி விட்டு நம்ம வந்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்க போறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்ப இதை மூடி போட்டு இதை வந்து வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது வந்து அப்படியே வேகட்டும் மீடியம் ஃபிளேம்ல. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம விட்ட தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு, இந்த தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆயிருச்சு. இப்ப இத அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க. இப்ப நம்ம வதக்குனத இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ஸ்மூத்தா. இப்ப இது மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்ப நம்ம போட்ட வெண்ணெய் வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கலிய நம்ம போட்டு கிரில் பண்ணிக்க போறோம். வரிசையா இந்த பேன்ல வைங்க. இல்ல ஏதாவது மசாலா மேரினேஷன் மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் அதுக்குள்ளேயே எடுத்து போட்டுருங்க. இப்ப இதை வந்துட்டு 2 சைடும் டர்ன் பண்ணி பண்ணி நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் கிரில் பண்ணிங்கனாலே இது வந்துட்டு கிரில் ஆயிடும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. பாருங்க, கிரில் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கிரில் மார்க்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து இப்படியே ஒரு ஸ்டார்டர் மாதிரி நீங்க சாப்பிடலாம். தந்தூரி ப்ரோக்லி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க அப்படியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா பக்கமுமே இந்த கிரில் மார்க்ஸ் வந்துருச்சு, மசாலாவும் நல்லா குக் ஆயிருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிருங்க தனியா. இப்ப நம்ம ப்ரோக்கலி கிரில் பண்ணா அதே பேனை திரும்பவும் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல திருப்பி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது வந்து மக்னி ப்ரோக்கலி அப்படிங்கறதுனால கொஞ்சம் பட்டர் நிறைய தான் போட வேண்டி வரும். உங்களுக்கு இவ்வளவு பட்டர் வேண்டாம் அப்படின்னா இதை குறைச்சிட்டு நீங்க அதுக்கு பதிலாக ஆயில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாவது வெண்ணெய் சேர்த்திக்கோங்க, அப்பதான் அந்த வாசனை நல்லா இருக்கும். வெண்ணெய் மெல்ட் ஆகுது. இதுல கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் வெண்ணெயில வறுபட்டது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெண்ணையோட சேர்த்து. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கிறோம். இதுல நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கீழே புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டிக் பேன்ல செய்யுங்க, இல்லைன்னா பக்கத்துல நின்றுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கீழே பிடிச்சிரும்.
நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு வச்சிருக்கேன், அந்த தண்ணி விட்டுக்கலாம். அதுல இப்போ ஃபிளேம் அதிகப்படுத்தி வச்சு இதை வந்துட்டு நம்ம நல்லா வேக விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி ப்ரோக்கலியில கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம், அதை ஞாபகத்துல வச்சுட்டு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இப்ப இது கூடவே கொஞ்சமா கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலை இதையும் லைட்டா க்ரஷ் பண்ணி இதுக்குள்ள போட்டுருங்க. நம்ம கிரில் பண்ணி வச்சிருக்கிறோம்ல ப்ரோக்கலி, அந்த ப்ரோக்கலியும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதுல சேர்த்திடலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. அப்படியே லோ ஃபிளேம்ல வச்சிருக்கோம். ஒரு அடுப்புல இந்த மாதிரி ஒரு கறி துண்டை வச்சு சூடு பண்ணிக்கோங்க, இது நல்லா பேர்ன் ஆகட்டும். இப்போ இது மாதிரி நல்லா பேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்துட்டு ப்ரோக்கலி போட்டதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கோம், ஓபன் பண்ணி பாக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா நம்ம போட்ட வெண்ணெயெல்லாம் மெல்ட் ஆகி மேல வந்து அழகா நம்மளோட ப்ரோக்கலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சென்டர்ல கொஞ்சமா இடம் பண்ணிக்கோங்க, ஒரு பிளேட்டை நடுவில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்மோக் பண்ண இந்த சார்கோல் எடுத்து நடுவில் வச்சு இது மேல கொஞ்சமா வெண்ணெய் இல்லனா எண்ணெய் நெய் எது வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸ்மோக் பண்றதுக்கு. இப்ப இத கவனம் மூடி வச்சிருங்க, இந்த ஸ்மோக்கி பிளேவர் உள்ள இறங்குறதுக்காக. இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இந்த ஸ்மோக் மட்டும் உள்ள இறங்கிட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். இப்ப இதை வெளியில் எடுத்துடலாம். தந்தூரி மக்னி ப்ரோக்கலி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க பிரெட் கூட இல்ல நான் ரோட்டி சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீபர்ஸ். பை பை.